வணக்கம். இன்னைக்கு சமையல்ல பாசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். மா, பாசி பருப்பு பொங்கல் எப்படி செய்யணும்னு சொல்லுமா? வணக்கம். பெரும்பாலும் பச்சரிசியில தான் எல்லாரும் பொங்கல் போடுவாங்க. நாம இன்னைக்கு புழுங்கல் அரிசியில பொங்கல் செய்ய போறோம். அதில் எவ்வளவு அமௌண்ட்டு அரிசி எடுத்துக்கிறோமோ அதில் பாதி பாசிப்பருப்பு நாம் எடுத்துக்கிறோம். சரிமா. ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு கப் அரிசி எடுத்திருந்தோம்னா 4 கப் தண்ணீர் ஊற்றி மிளகு ஜீரகம் பொடி செஞ்சு நான் போட்டுருவேன். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனாவது எடுத்தால் தான் நாம் மிக்சியில் போட முடியும். ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நாம் இப்போது மிளகு ஜீரகத்தை மிக்சியில் போட்டு நுணுக்கிக்கிறோம். உரல் இருந்தால் அதில் கூட போட்டு நுணுக்கிக்கலாம். தண்ணி 4 கப் எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து ஊற வைக்கிறோமா? ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஓகே. ஊற வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டு நான் சிம்மில் வச்சு எடுத்துருவேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க? மிக்ஸியில் அரைச்சா தான் நம்ம அந்த இது ஊற வச்சதில் கொட்டுறோமா? ஆமாம், அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போடலை. தேவையான நான் கொஞ்சமாக அரிசி எடுத்ததுனால 2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். அதை நல்லா கலந்து விட்டு உப்பும் போட்டோம். நம்ம அடுப்பில் வச்சு விசில் வந்தோடனே எடுத்து இறக்கிடலாம். ஆமாம். சரிம்மா. நெக்ஸ்ட்டு மிளகாய் 3 எடுத்திருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், எலுமிச்சை அளவு புளி, இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கோம். தேங்காய் 1 முடி எடுத்திருக்கோம். புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். கடுகு தாளிக்கிறதுக்கு உளுந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயம் இப்போ மறுபடியும் அதை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆமாம், தாளிக்க போகிறோம். சட்னிக்கு 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். உளுந்து எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய போடுறோமோ அந்தளவு நல்லாயிருக்கும் சட்னி. அளவு அதிகமாக கிடைக்கும், வாசமாக மணமாக இருக்கும். தெரியுமா. அந்த மிளகாயை இப்போ உளுந்து கடுகெல்லாம் நல்லா வறுபட்டதும் மிளகாயை போட்டு நாம் வறுத்துக்கிறோம். மிளகாயை நல்லா வறுத்தால் தான் சட்னி நல்லா அரைக்க முடியும். இல்லாட்டி அது தோல் தோலாக இருக்கும் மிளகாய். இப்போ வெங்காயத்தையும் நாம் போட்டோம். அடுத்து தேங்காயை போடணும். சரிம்மா. இப்போது இது கொட்டிடுறேன் நான், கருவேப்பிலை. ஆ, கருவேப்பிலையும் போட்டுறணும். கருவேப்பிலை மட்டும் என்ன வறுத்தாலும் எண்ணெயில் போட்டு பொறிச்சாலும் அந்த அதில் உள்ள அந்த சத்து குறையவே குறையாது. இஞ்சி அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு நாம் அதையும் போட்டோம். தேங்காய் துருகி வச்சுருக்கேன், அதையும் நான் கொட்டிடுறேன். போட்டு அதை லைட்டாக 2 திருப்பி திருப்பினா போதும். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லேசாக வறுத்துட்டு பெருங்காயம் போடணும். சரிம்மா. உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு நம்ம ஆற வச்சுட்டு அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, இது வெறுமனே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் கடைசியாக புளி தண்ணியை ஊற்றி அரைக்கணும். சரிம்மா. அப்போ தான் நல்லா ஆறிடுச்சு. ஆற வச்சு தான் மிக்சியில் போடணும். ஆமாம், இப்போ லேசாக சூடு இருக்குது, ஆவி வருது. கொஞ்சம் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ புளி தண்ணியை அதில் ஊற்றுறோம். இந்த துவையல் வந்து இந்த பாசிப்பருப்பு சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். நம்ம வெண்பொங்கல் செஞ்சோன்னா சட்னி சாம்பார் அதெல்லாம் தானே வைப்போம். இந்த துவையல் வெண்பொங்கலுக்கு சூட் ஆகாது. இந்த மனம் வருது. ஆமாம், நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் மிளகு ஜீரகம் வேணாலும் நம்ம மேலே தூவிக்கலாம். சாப்பிடும்போது பெரியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், குழந்தைகளுக்கு இந்த அளவு போதும். நுணுக்கி போட்டால் தான் அவங்க தூக்கி போட மாட்டாங்க. இல்லாட்டி மிளகாய் நீ எல்லாம் எடுத்து வச்சுருவேன். இது வந்து குலசேகரப்பட்டினம் ஸ்பெஷல். ஆச்சி ட்ரைனிங் ஸ்கூலில் அங்கே படிக்கும்போது அங்கே இந்த மாதிரி செய்வாங்களாம். எங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்பாடு. உனக்கும் கூட பிடிக்கும்ல? முகில் நல்லா விரும்பி சாப்பிடுவான், நீயும் சாப்பிடுவான். நல்லா இருக்கும்.
எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் நாம். இது சின்னவங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம், எல்லா நேரமும் சாப்பிட்லாம், காலையிலையும் சாப்பிட்லாம், இரவு மத்தியானம் எல்லா நேரமும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். நன்றியோ நன்றி நன்றி, நீங்கள் நாள் காணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ.